ட்விட்டரோட நிறுவனர் ஈலான் மஸ்கும் மெட்டா நிறுவனர் மார்க் ஜக்கர்பர்க்கும் சண்டையிட போவதா ட்விட்டர்ல சில நாட்களுக்கு முன்னாடி அறிவிச்சாங்க. அது சீரியஸான அறிவிப்பான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ ட்விட்டருக்கு போட்டியா இப்ப களம் இறங்குது மெட்டா நிறுவனத்தோட த்ரெட்ஸ் அப்படின்ற ஆப். ஈலான் மஸ்க் ட்விட்டரை வாங்கினதுக்கு பிறகு அவர் கொண்டு வந்த மாற்றங்கள் பல பயனாளர்கள் மத்தியில விமர்சனங்களை உருவாக்குச்சு. அப்படி சமீபத்திய விமர்சன நடவடிக்கை தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாளைக்கு 600 ட்வீட்கள் மட்டும்தான் பார்க்க முடியும், அவ்வளவுதான் உங்க ஃபீல்ட்ல வரும் அப்படின்ற அறிவிப்பு. இதனால பயனாளர்கள் முழுமையா ட்விட்டரை பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. இதுல முக்கியமான டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமான செய்திகளை நீங்க பார்க்காம விட்டு போகலாம், உங்க போஸ்டுக்கு ரீச் கிடைக்காம போகலாம், இப்படி நிறைய. இந்த சூழலை தான் மெட்டா நிறுவனம் கிளவரா பயன்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். இந்த மாதிரியான அதிருப்தி நிலவக்கூடிய சூழல்ல மெட்டாவோட த்ரெட்ஸ் ஆப் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கவும் உங்களோட கருத்துக்களுக்கு ரியாக்ஷன்ஸை வாங்கக்கூடிய தளமா அமையும்னு இப்போ மெட்டா நிறுவனம் ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்கு. கூடுதலா இன்ஸ்டாகிராம் தளத்தோட இதை இணைச்சு பயன்படுத்தலாம்னு மெட்டா நிறுவனம் சொல்லியிருக்கு. இப்போதைக்கு ஆப்பிள் ஸ்டோர்ல மட்டும் iOS-க்கு இதை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. July 6 இதை முழுமையா லான்ச் பண்றாங்க. ட்விட்டருக்கு போட்டியா வெளியான ப்ளூ ஸ்கை, மாஸ்டடன், போஸ்ட், அதே மாதிரி இந்திய நிறுவனமான கூ உள்ளிட்டவற்றுக்கு ட்விட்டரோட ஆடியன்ஸ் இப்போ பிரிஞ்சுட்டு இந்த தளத்துக்கெல்லாம் போறாங்க அப்படின்னு நாம சொல்லலாம். அதனால இதுக்கெல்லாம் வரவேற்பு அதிகரிக்குது. இந்த வரவேற்பு மொத்தமா த்ரெட்ஸுக்கு போகலான்னு எதிர்பார்க்கப்படுது. இதுவரைக்கும் வெளிவந்த த்ரெட்ஸோட அவுட்லுக் ட்விட்டரை பிரதிபலிக்கிற வகையில தான் இருக்கு. குறிப்பா உங்க போஸ்டை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், ரீபோஸ்டும் பண்ணிக்கலாம். இதுல நீங்க ஆடியன்ஸை கஸ்டமைஸ் பண்ணிக்கிற வசதி கூட இருக்குன்னு இப்போ மெட்டா நிறுவனம் சொல்லியிருக்காங்க. என்ன இம்பாக்ட இந்த புது த்ரெட்ஸ் ஆப் கொடுக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.